Hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ரிட்டன் பேக் ஈவெண்ட்டாமா, அது என்ன ஈவெண்ட் அப்படின்றது கெஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து மறக்காம வந்து சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டிருந்த OB36க்கான டேட் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் உள்ளது எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரப்போகுது அப்படின்றத ஒரு பேனர் மூலமாக நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். குட்டி வீடியோ தான், அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக அப்படிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OB36க்கான பேட்ச் அப்டேட் டேட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ வரப்போகிற 21ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இந்த பேட்ச் அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ மெயின்டெனன்ஸ் பிரேக் அப்படின்னா எப்போ போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 5:30 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகாது கேமு. ஸோ இந்த டைமிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் அடுத்த அப்டேட் வந்து போயிடலாம். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுநாள்லேருந்தோ இல்லை அன்றைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு டாட்ஸ்யா அப்படின்ற இந்த கேரக்டர் சம்மந்தப்பட்டது தான். அதனால் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஈவெண்ட் வரப்போகுது, முதல் ஈவெண்ட் என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதை இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஒரு டாட்ஸ்யா சம்மந்தப்பட்ட ஒரு கொலாபரேஷனாக வந்து ஸ்டார்ட் ஆகும். இதனால இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். சொல்லப்போனால் அன்னைக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. டாப் அப் ஈவெண்ட்டாக இல்லை வந்து ஃப்ரீயா சம்திங் எதுவாக கூட இருக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா என்ன அப்படின்னு தெரியல. டபுள் ட்ரிபிள் அப்படின்ற ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது இந்த ஒரு கொலாபரேஷன் மூலமாக. இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன ஈவெண்ட் அப்படின்னு தெரியவில்லை மக்கள். இப்போதைக்கு டபுள் ட்ரிபிள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கோட் வேர்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஈவெண்ட்டோட நேமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ என்னவா கொண்டுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கேமுக்குள்ள இந்த குளோவல் பிரேக்கர் அதாவது நியூ கிரானேடு, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நீங்கள் கன்ஸ்கின் வந்துட்டு பார்த்தோன்னா எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100 நாளைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன் கன்ஸ்கின் கிடைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக மேப் வந்துட்டு பார்த்தோன்னா சிஎஸ் மேப்பில் வந்து ஆட் ஆகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்துட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக கொண்டு போகிறோம் அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மக்களி. அண்ட் இது கூட நிறைய பேருக்கு வெல்கம் பேக் ரிவார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. வெல்கம் பேக் ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்ஸ் பண்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே இருந்தாலும் கூட இதோடய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யூஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறாங்க. கொஞ்சம் வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குது. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதாவது ரொம்ப நாள் ப்ளே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெல்கம் பேக் ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது போக வெல்கம் பேக் கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த கார்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டோம். செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேவா. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றது தெளிவாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஓகேவா. ஸோ ஃபைனலாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கோப்ரா பண்டில் இருக்கு இல்லையா, லெஜெண்டரியான எவோ பண்டில். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜஸ்ட் சான்ஸ் தான். இப்போதைக்கு டுமாரோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க லீக்கர்ஸ்லேருந்து. பட் நாளைக்கு வருமா வராதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் நாளைக்கு இந்த ஒரு கோப்ரா பண்ணல நம்ம கேமுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து கோப்ராவோட அந்த MP40 வெயிட் பண்ணிட்டு இருக்கும். பட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில் லான்ச் பண்ணுறோம் அதை லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறாங்களாமா. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு காலையில் நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்க்கலாம். இன்னிக்கான இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கேனட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.